ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட்ரிவியஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரித்யுவராஜ் நடிப்பில் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கிற வெள்ளி விழா நாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் தலைவாசல் விஜய் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கார். இவருக்கு வயசான காரணத்தினால வாய்ப்பு எதுவும் கிடைக்காம இருக்குது. இவரோட ஃபேமிலி ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மக கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுது. இவரோட ஒரு ஸ்டூடெண்ட் டைரக்டராக இருக்காரு. அந்த டைரக்டர் இவருக்கு அவரோட படத்தில் ஃபைட் மாஸ்டர் வாய்ப்பை கொடுக்குறாரு. இதனால் சந்தோஷமான தலைவாசல் விஜய் அந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் தேவைப்படுறாரு. அந்த நேரத்தில் பிரித்யுராஜை தலைவாசல் விஜய் கூப்பிடுறாரு. இதுக்கு சம்மதிச்சு பிரித்யுராஜும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த படத்தில் பிரித்யுராஜ் ஒர்க் பண்ணும்போது ஹீரோனிக்கும் அவருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட லவ்வை ஸ்ரீகாந்த் எதிர்க்கிறாரு. கடைசியாக ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, பிரித்யுராஜ் சினிமா ஃபீல்டில் என்னெல்லாம் சாதிச்சார், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. தீபன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரித்யுராஜ், சுகுமாரன், ஸ்ரீகாந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோ பிரித்யுராஜ் அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு. அதுலேயும் அவரோட சண்டை காட்சிகள் எல்லாம் அதிரடியாக இருக்குது. படத்தோட ஃபஸ்ட்டாக ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படத்தில் சினிமானா என்ன, சினிமாவில் எடுக்கிற ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நல்லா டீட்டெயில்டாக காட்டியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே மோசமாக இருக்குது. படத்தில் உள்ள லவ் போர்ஷன் அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை. படத்தில் உள்ள காமெடி நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது. படத்தில் உள்ள ஒரு எமோஷனல் சீன்ஸ் கூட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தில் மாஸ் ஓவர் டோஸ் அந்த மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.